மாக்லேவ் ரயில்கள் உலகில் அதிவிரைவு ரயில்கள். அவை மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும். அவற்றின் நம்ப முடியாத வேகத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? அது காந்தங்கள். ஆனால் நம் முன்னோர்கள் காந்தங்களை பற்றி முதலில் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் இதை பற்றி கற்போம். ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் தன் ஆடுகளை கையில் ஒரு குச்சியுடன் மேய்ச்சலுக்காக ஓட்டிச் செல்வது வழக்கம். குச்சியின் ஒரு முனை இரும்பு குழாயால் மூடப்பட்டிருந்தது. ஒரு நாள் அவனது குச்சி திடீரென்று ஒரு கல்லில் ஒட்டி கொண்டது. சிறுவன் தனது குச்சி காலில் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டான். அதை அனைவருக்கும் காண்பிப்பதற்காக அந்த மந்திர கல்லை வீட்டிற்கு கொண்டு வந்தான். இந்த கல் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி மெக்னீசியா என்று அறியப்பட்டது. மெக்னீசியாவில் இந்த மந்திரக்கல் கண்டுபிடிக்கப்பட்டதால் அது மேக்னட் என்று அழைக்கப்பட்டது. ஈர்க்கும் தன்மை கொண்ட கற்கள் பூமியில் பல இடங்களில் காணப்படுகின்றன. மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் காணப்படுகின்றன. அவை தட்ட காந்தங்கள், லாட காந்தங்கள், உருளை காந்தங்கள் மற்றும் ஊசி காந்தங்கள் என உள்ளன. இவை பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது சுருக்கமாக பார்ப்போம். இந்த வீடியோவில் காந்தத்தின் கண்டுபிடிப்பு பற்றி அறிந்து கொண்டோம். காந்தம் முதன் முதலில் மெக்னீசியா என்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு இயற்கை காந்தம். மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் வெவ்வேறு வடிவங்களையும் அளவுகளையும் கொண்டுள்ளன. சட்ட காந்தங்கள், லாட காந்தங்கள், உருளை காந்தங்கள் மற்றும் ஊசி காந்தங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள். காந்தங்கள் ஒரு திசை காட்டிக்குள் பொருந்தக்கூடிய அளவிற்கு சிறியதாக இருக்கலாம். கை கடிகாரத்தின் அளவு சில சமயங்களில் கிரேன் பயன்படுத்தி கார்களையும் வேன்களையும் தூக்கும் அளவிற்கு பெரியதாக இருக்கும். ஓ, நம் கிரகத்தின் மிகப்பெரிய காந்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சரி, அது நம் கிரகமே. அது வியக்கத்தக்கதல்லவா? வரவிருக்கும் வீடியோக்களில் இதை பற்றி மேலும் அறிய காத்திருங்கள். Keep imbibing. We believe in you.